Hello friends, welcome to Tasty Treat. என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நான் பட்டர்ஸ்காட்ச் கேக் அண்ட் பட்டர்ஸ்காட்ச் ஐசிங் எப்படி வீட்லேயே ரொம்ப சுலபமாக பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இனிமேல் உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டேனா நீங்கள் இந்த கேக்கை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஸ்டெப் 1, பட்டர்ஸ்காட்ச் கேக். 1.5 கப் பட்டர் எடுத்திருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில். ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். சுகரும் பட்டரும் நல்லா பீட் ஆகணும். 4 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். 1.5 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதை சலிச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணி விட்டுக்கிறேன். 1/4 கப் பச்சைப்பால், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேனில் நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் ஷீட் போட்டுட்டு அது மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மிக்சரை ஆட் பண்ணிக்கிறேன். 170 டிகிரி செல்சியஸ்க்கு 40 மினிட்ஸ்க்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கூல் ஆகட்டும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கேக்கு. ஸ்டெப் 2, பட்டர்ஸ்காட்ச் சாஸ். ஒரு சின்ன பேனில் நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. பாருங்கள் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் 1/2 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் பால் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ரெடி. ஸ்டெப் 3, ப்ரலைன் ப்ரிப்பரேஷன். ஒரு சின்ன பேனில் நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் பாதாம், முந்திரி, வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா மிக்ஸ்ட் நட்ஸும் சேர்த்து 1 கப் அளவு மெஷர்மெண்ட். அதை நான் ஒரு பேக்கிங் ஷீட்டில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் ஈவனாக. இது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு 1/2 அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி 1/2 அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டெப் 4, ஐசிங். நான் 500 ml விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை பீட் பண்ணிக்கிறேன். 10-15 மினிட்ஸ்லேயே இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். 1/2 கப் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1 கப் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஐசிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கலருக்காக நான் 2 ட்ராப் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். சாஸ், ப்ரலைன் அண்ட் ஐசிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கேக்கை கட் பண்ணிக்கிறேன். எனக்கு 4 லேயர்ஸ் போதுங்கிறதுனால நான் 1 கேக்கை 2 கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எத்தனை லேயர்ஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கள கேக் கட் பண்ண எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள். உங்களுக்கும் கேக் டெக்கரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் கீழே ஃபஸ்ட்டு ஐசிங் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நான் கேக்கை வச்சுக்கிறேன். சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் சுகருக்கு 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஐசிங்கை 1 லேயர் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு மேலே நான் பட்டர்ஸ்காட்ச் சாஸ், அதையும் நான் அங்கங்கே தெளித்து விட்டுக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரலைன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது மேலே நான் அடுத்த லேயர் வைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நீங்கள் லேயர்ஸ்க்கு நடுவில் சாஸ் அண்ட் ப்ரலைன் வச்சு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது. நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப தித்திப்பாக இல்லாமல் அளவாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் லாஸ்ட் லேயர் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஐசிங்கை நான் ஓரத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கீழே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே அட்ஜஸ்ட் பண்ணணும். மேலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே பண்ணாதீங்க, கீழே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் மேலே பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இப்போ நம்மளோட ப்ரலைன் அதையும் நான் கீழே தூவி விட்டுக்கிறேன். ஒரு டிசைனுக்காக தான் நான் இது பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரில் இருக்க சின்ன சின்ன பீசஸை நான் அதில் ஒரு டெக்கரேஷனுக்காக நான் அதில் வச்சு விடுறேன். மேலே நான் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஐசிங் வச்சு நான் ஃபைனலாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். மேலே நான் ஃப்ளவர் நசல் வச்சு பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து வெறும் ஒரு சின்ன ரவுண்ட் நசல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ணேன். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் கேக்கோட லேயர்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்டி அண்டர்ஸ்கோர் ட்ரீட்டே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.